friends, welcome to my Tamil Recipes channel. Tamil Recipes channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க and மறக்காம bell button-ஐ click பண்ணுங்க. Okay, இன்னைக்கு என்ன recipe-னு பாப்போமா? கோவில் புளியோதரை. செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1/2 கிலோ, தனியா 1 டேபிள்ஸ்பூன், கடலை பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், மிளகாய் வற்றல் 7, பெருங்காயம் 1 கட்டி சிறியது, வெந்தயம் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, நல்லெண்ணெய் 50 கிராம், கருவேப்பிலை தேவையானது, புளி தேவையானது. எப்படி செய்யறதுன்னு பாப்போமா? முதல்ல அரிசிய கழுவி சாதத்தை நல்ல வரவரையா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் புளிய ஊற வச்சு கெட்டியா கரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் ஒரு பானை அடுப்புல வச்சு எண்ணெய் எல்லாம் ஊத்தாம ட்ரை பானலயே தனியா, வெந்தயம், அப்புறம் 2 மிளகாய போட்டு நல்லா வறுத்து எடுத்து ஆற வச்சு நைஸா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கடலை பருப்பையும் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் அடுப்புல வச்சு அதுல 5 கரண்டி எண்ணெய் ஊத்தி, எண்ணெய் காஞ்சதும் கடுகு, பெருங்காயம், மிளகாய், கடலைப்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு கெட்டியா கரைச்சு வச்சிருக்க புளிய அதுல ஊத்தி உப்பு மஞ்சள் தூளியும் அதுல போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு புளி தண்ணி கெட்டியா வந்ததுக்கு அப்புறம் வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்க பவுடர் அதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கி வச்சிருங்க. அதுக்கப்புறம் சாதத்தை நல்லா ஆற வச்சுட்டு அந்த சாதத்துல நம்ம மீதி வச்சிருக்க எண்ணெய சூடு பண்ணி ஊத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம செஞ்சு வச்சிருக்க புளிக்காய்ச்சலையும் அதுல போட்டு கிளறுங்க. அப்படி கிளறப்போ நமக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு நல்லா கிளறினீங்கன்னா நம்ம சூப்பரான புளியோதரை ரெடி. இது கோயில்ல கிடைக்கிற மாதிரியே நல்ல வாசனையா டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பாய் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம தோஸ்து உங்களுக்கு ஒரு கிச்சன் டிப் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறாரு, கேக்குறீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். நமக்கு அல்லையில வலி வந்துச்சுன்னா அது எந்த வேலையும் செய்ய விடாம ரொம்ப கஷ்டப்படுத்தும். அது போறதுக்கு கோவக்காய ஸ்டீம் குக் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு ரொம்ப நல்லா கேக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். ரெசிபியை உங்கள் இமேஜினேஷனுக்கு தகுந்த மாதிரி வேரியேஷன்ஸோடு ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை சேனலோட ஃபேஸ்புக் பேஜில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சரியா? ஓகே, பாய்.